இப்போலாம் சோஷியல் மீடியாவில் விஜய் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ் ரிலீஸ் ஆகுது, அண்ட் யோகி பாபோட ஷூட்டிங் ஸ்பாட்டோட வீடியோஸும் ரிலீஸ் ஆகுது. இந்த வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவில் நெக்ஸ்ட் என்னென்ன மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்க போறீங்க இன் ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சிவகார்த்திகேயன். ராஜேஷ் டைரக்ஷன்ல மிஸ்டர் லோக்கல், ரவிக்குமார் டைரக்ஷன்ல எஸ்கே 14, பி எஸ் மித்ரன் டைரக்ஷன்ல ஹீரோ, பாண்டியராஜ் டைரக்ஷன்ல எஸ்கே 16 நிறைய படங்களை கைவசம் வச்சுட்டு இருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததா லைகா ப்ரொடக்ஷன்ஸ்ல விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ற ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ண போறாரு. இந்த படத்தை 2020 ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட மத்த கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்தின டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் வரணும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹேஷ்டாக் அரவிந்த் சாமி. அரவிந்த் சாமி கள்ளபாட், சதுரங்க வேட்டை 2, வணங்காமுடி, நரகாசுரன் படங்களோட ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததா எக்ஸெட்ரா என்டர்டெயின்மெண்ட் வி மதியழகன் ப்ரொடக்ஷன்ல சலீம், சதுரங்க வேட்டை 2 படங்களை டைரக்ட் பண்ணின நிர்மல் குமார் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்க அர்ஜுன் கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அர்ஜுனும் அரவிந்த் சாமியும் சேர்ந்து மணிரத்னத்தோட கடல் படத்துல நடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. படத்தோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹேஷ்டாக் ராம்பாலா. தில்லுக்கு துட்டு 2 பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸுக்கு அப்புறமா ராம்பாலா கயல் சந்திரன் மெயின் லீட்ல நடிச்சிருக்கிற டாவு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஜர்கண்டி ஃபேம் மோனிகா ரெபா ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. மனோபாலா, முனிஷ்காந்த், லிவிங்ஸ்டன் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் சந்தோஷ் தயானிதி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிட்டு தான் படத்தை ஜூன் ஆர் ஜூலைல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டாக் வைபவ். பொலிட்டிக்கல் காமெடி ஜானர்ல உருவாகி இருக்கிற ஆர்கே நகர், ஹாரர் காமெடி ஜானர்ல உருவாகி இருக்கிற காட்டேரி, காமெடி ஜானர்ல உருவாகி இருக்கிற சிக்ஸர்னு அடுத்தடுத்து 3 காமெடி படங்களோட ரிலீஸுக்காக வைபவ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்ததா நிதின் சத்யா ப்ரொடக்ஷன்ல எஸ்ஜி சார்லஸ் டைரக்ட் பண்ற ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. ஆக்ஷன் காப் ஃபிலிமா உருவாகிற இந்த படத்துக்கு அரோல் குராலி மியூசிக் கம்போஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டாக் ரசூல் பூக்குட்டி. இந்தியன் சினிமாவோட லீடிங் சவுண்ட் எடிட்டரான ரசூல் பூக்குட்டி ஸ்லம் டாக் மில்லியனர் படத்துக்காக ஆஸ்கர் அவார்ட் வாங்கியிருந்தாரு. இப்போ பிரசாத் பிரபாகர் டைரக்ஷன்ல உருவாகி இருக்கிற ஒரு கதை சொல்லட்டுமா படத்துல நடிச்சிருக்காரு. தமிழ், மலையாளம், ஹிந்தின்னு மல்டிலிங்குவலா உருவாகி இருக்கிற இந்த படத்தோட டீசரை இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க.